ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. ஆண்டுக்கு இரண்டு சந்திர கிரகணமும் இரண்டு சூரிய கிரகணமும் நடக்குங்க. சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளிலும் சூரிய கிரகணம் அமாவாசை நாளிலும் நடக்கும். இரவு நேரத்தில் நிகழும் சந்திர கிரகணமும் பகல் நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணமும் தான் இந்தியாவில் தெரியுங்க. கடந்த வாரம் நடந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிந்தது. சுபகிருது வருட ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் வரும் 8ஆம் தேதி பௌர்ணமி அன்று பரணி நட்சத்திரத்தில் வருதுங்க. மேஷ ராசியில் இந்த சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது நவம்பர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 2:38 முதல் மாலை 6:19 வரை சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. வரும் 8ஆம் தேதி நிகழவுள்ள சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக இருந்தாலும் மாலையில் சந்திரன் உதயமாகும் நேரத்தில் பகுதி நேர சந்திர கிரகணமாக மட்டுமே தெரியுங்க. நாசாவின் தகவல் படி முழு சந்திர கிரகணம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து நாசா தனது ட்விட்டர் பக்கத்தில் நவம்பர் 8ஆம் தேதி அன்று சந்திரன் பூமியின் நிழலுக்கு சென்று சிகப்பு நிறமாக மாறுங்க, எனவே இது பிளட் மூன் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த முழு சந்திர கிரகணம் ஏற்படாது, எனவே இது உங்கள் பகுதியில் தெரிகிறதா என்று பார்க்கவும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சந்திர கிரகணத்தை வடக்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பா, ஆசியா, வட அமெரிக்கா, தென்னமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அண்டார்டிகா, வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக், ஆர்க்டிக் பெருங்கடலுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் காண முடியுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் சில பகுதிகளில் சந்திர கிரகணம் தெரியும். சந்திர கிரகணத்தை டெல்லி தவிர கல்கத்தா, சிலிகுரி, பாட்னா, ராஞ்சி, கவுகாத்தி உள்ளிட்ட நாட்டின் கிழக்கு பகுதிகளில் பார்க்கலாம். எஞ்சிய பகுதிகளில் பகுதி சந்திர கிரகணத்தை மட்டுமே பார்க்க முடியுங்க. இந்திய நேரப்படி மாலை 5:32 தொடங்கி மாலை 6:18 சந்திர கிரகணம் முடிவடையும். முழு சந்திர கிரகணத்தை பார்க்க சிறப்பு உபகரணங்கள் எதுவும் தேவையில்லை என விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. உலகின் பல பகுதிகளில் இந்திய நேரப்படி சந்திர கிரகணம் மதியம் 2:38 தொடங்க இருக்கு. முழு கிரகணம் 3:45 ஆரம்பமாகுது. கிரகணம் மத்தியமம் மாலை 4:28 நடக்க இருக்கு. முழு கிரகணம் மாலை 6:19 முடிவடையுதுங்க. சென்னையில் மாலை 5:38 பகுதி சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். சேலம் நகரில் மாலை 5:49 பார்க்கலாம். கோயம்புத்தூரில் மாலை 5:54 பார்க்கலாம். மும்பையில் மாலை 6:01 பகுதி சந்திர கிரகணத்தை பார்க்கலாங்க. சந்திர கிரகணம் சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிரகண தோஷ காலங்க. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகார தோஷம் செய்து கொள்வது அவசியம். அதே மாதிரி மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்வது நல்லது. பரிகாரம் அப்படின்னா சந்திர கிரகணம் முடிகிற வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் குளித்து விட்டு அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று விளக்கு போட்டுட்டு வந்து சாப்பிடலாங்க. கிரகண நேரத்தில் சமையல் பண்ணக்கூடாதுங்க. முக்கியமாக சாப்பிடக்கூடாது. நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது கூடாது. எந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தெப்பையை போட்டு வைப்பது நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, குழந்தைகள், நோயாளிகள் கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பது நல்லதுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.